எதுவும் தெரியாதுங்கிற அப்புறம் தெரிஞ்சாலும் கோபம் போடுவாரு மிஸ்டர் கொலகட்டம் என்ன கோபப்படுவாரு எந்த விஷயத்துல கோபப்பட்டு இப்ப நீ எதுக்குல வந்த நீ எதுக்கு வந்த நான் ஆடு மேய்க்க வந்த மழை நீர் பெய்ந்தோனே சாக்கடையில் இருந்தா சாக்கடை தண்ணி குளத்துல இருந்தா குளத்து தண்ணி ஆறில ஆற்றுல இருந்தா ஆற்று தண்ணி ஏரியில இருந்தா ஏரி தண்ணி கடல்ல இருந்தா கடல் தண்ணி கடல் ஏன் உப்பு கைக்குது நான் பெய்யல நான் மேய்க்கிற ஆடு ஊரா மூத்திரம் பெய்தா அது ஊராமே கடல்ல சென்றது குந்தாடி போல பெருத்த அவமானம்னு என்னன்றா உட்காந்துருக்க போய் பாடுறா பாவம் என்னப்பா எதுக்கு உட்காந்துருக்க உங்கள் ஓனர் எங்க தூரத்தில் இருக்க குழாயெல்லாம் கலட்டுங்கடா சத்திய சோதனை காலத்தில் ஊருக்கு போங்கடா பூரா என் தம்பியை பூரா கஷ்டப்படுறாங்க நாரதர் வெறும் சினிமா பாட்டாக பாடுறன்னு சொன்னது யாருப்பா இப்படி வாவேன் விளக்கம் சொல்கிறீங்க வானே ஆ நீ ரெண்டு பாட்டு பாடுங்க வாவே வள்ளி தர்மன் நாடகம் என்ன கதைன்னு நான் சொல்லவா வள்ளி தர்மன் நாடகத்தில் சினிமா பாட்டே கிடையாது எப்போ உங்கள் அப்பா 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 தவிர அவங்க அப்பா அந்த காலத்தில் அப்பாவோட அப்பப்பா இந்த வள்ளி தர்மன் நாடகம் கதை மட்டுமே நடத்தினா 10 மணிக்கு ஆரம்பித்தா 11:30 நாடகம் முடிஞ்சுவோம் கை தட்டலாம் கரெக்டு இப்போ இந்த சினிமா பாடல்கள் அந்த தர்க்கம் இந்த நகைச்சுவை இதெல்லாம் போனதுனால தான் விடிய விடிய ஓட்ட முடியும் என்னத்தா கை தட்டினது கேட்கலையா உன் காத்துக்குள்ளே தட்ட போயிரு சிச்சிரு கை தட்டினது கேட்கலன்னா அவர் கை தட்டினது மைக்கிலேயாக்க அண்ணன் சொன்னது நான் தான் வெறும் சினிமா பாட்டாக பாடிக்கிட்டு இருந்தால் அவர் என்ன ஒன்றார் பாவம் ஏன்னா சங்கீத பண்டித்தர் மயன் தலை சங்கீதமாக கேட்டுதானே தலை ஆடுமேச்சே சங்கீத பண்டித்தர் என்ன நான் என்னென்ன செய்கிறது அதை பாடினா தானே விடியும் இப்போ உனக்காக ஒரு பாட்டு பாடுறேன் பூலாத்தா கதை பாடல் தான் வந்தவனம் அது வந்தவனாம் வந்தவனம் தின்னில்லை நந்தவனமாய் காத்த பெண்மாது தூக்கம் வருது நதகன பேரரசும் கனப்பிரியனே தங்கள் வனத்த நாடி வந்த காரணம் நக்கல் பண்ணவன அறடா பெரிய மனுஷன் மயத்தை புடுங்கின மனுஷன் நாடகத்தை கெடுத்து போடுவேன் ஏதாய் சாணி வட போலையா அண்ணே சாணி தெளிக்கப்பா சாணி தெளிக்கவா இந்த வாரம் எங்கள் அப்பா படத்துக்கு ஏதா சேச்சி போயிருக்கா என்ன சேச்சி போயிருக்கா இங்கே இதுகளை பூரா அப்படியே பெரிய பக்கெட்டில் வலிச்சு இங்கே கொண்டு வர முடியுமா ஆனால் பாம்பூர் இனிமேல் நாடகத்துக்கு என்னை கூப்பிட்டீங்கன்னா எங்கள் ஆத்தா மாரில் காத்தே நான் வருவேன் பொம்பளையாளு காத்தே வருவேன் ஏன்னா அதுக்கு தான் உட்காந்து வாக்குது பேச வந்த ஆளுகள்லாம் எங்கப்பா ஒரு புள்ளிய காணாமே நான் யார்கிட்டடா காசு வாங்குவேன் அது நானும் வர்ற வட்டமெல்லாம் சுற்றி சுற்றி பார்க்குறேன் என் பேச வந்த ஆளுகளை காணாமே ஹோட்டலுக்கெல்லாம் ஒருத்தர் வந்து இலை ஓட்டானே அவனை காணாமே உள்ள டீயா இறைச்சானே என் தம்பி அவனை காணாமே எங்கே எந்த பின்னாடி நீ ஏன் அப்படி ஒரிச்சாச்சு உட்காந்துருக்க தாயம் போடுறவன் போல மாதிரி ஒரு தாயம் ஒரு 12 அடா அடா மூணு வெட்டா வெட்டா அடா அதுகளுக்கு அதான் பொழுது வைக்கு யார் ஓடுவாத்தா ஆமாம் அது தாயம் போடு நீ பேங்கில் லோனு தானே ஓடுவே நீ தான் முதல்ல கோட்டை கிழிப்ப ஆமாம் நீ குட்பால் பிளேயரில் எத்தனை இதுகளை வச்சு இந்த நாடகம் நடத்தி வேற மசுரா விரிச்சு போட்டு அண்ணன் இந்த வெட்டு வெட்டலாம் எப்படின்னு இருக்கு இந்த வெட்டு நீங்க வெட்டிட்டு வந்தா ஒட்டனா என் நக்குன மாதிரி இருக்கான் ஆனா எந்த வெட்டு வெட்டாத ஒரே வெட்டு தான்டா இதாண்டா பழைய களை வெட்டு கொத்துறான்டா
நாதகான பேரரசு உண்மையிலேயே என் நண்பேன். ஏத்தா இங்க வாரு, இதெல்லாம் கவர் பண்ணுங்கடா, எடுங்கடா, இதெல்லாம் கவர் கேமரா தூக்கிட்டு அங்கிட்டு வைக்க. ஏன்னா இந்த கையை கட்டிட்டேன், இந்த நாடகம் எதில் போய் முடிய போதும். இப்போ வந்தால சாமியார் ஆளை பார்த்தீங்களா, தூர்கட்ட மூட்டம் போடுற ஆள் மாதிரி நல்லா இருக்கா அப்படி இல்லை, நல்லா பாடினா அப்படி இல்லை, கை தட்டலாம். அந்த ஒரு பேருக்காகத்தான் அவன் ஏங்குறேன் நண்பேன், நல்லா இருக்கணும், நல்லா வரணும். ஆனால் அவருக்கு எனக்கு ஆகாது. என்ன அன்னைக்கு சம்சா முழுசாக தர மட்டும் பாதி தின்னுட்டேன், அது பெரிய பிரச்சனை. சரி, அது ராமநாடு வரைக்கும் போய் சம்சா காண்டி அதுக்கு தான் பிரச்சனை வரக்கூடாதுன்னு போலீஸ் ஓட்டிருக்கா இந்த வாரு. இந்த ரெண்டு சம்சாவுக்கு ஹாய் ப்ரோ, என்னுடைய நண்பர்கள். அதையா இவனை சுட முடியுமா ப்ரோ? சத்திய பண்றேன். எதில் விட்டோம்னா வாயில விட்டோம். கண்டா கம்மா கண்ட சொல்றா சொல்றா சொல்றான். கனகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா? அவ்வளவுதான் பாட்டு வரியில் வேக்குருவா. சாணியோட போகணும்னு கிளப்பி விட்டு பாவ வாசல் கொஞ்சம் எட்டி போய் சாணி எடுத்தாந்து வாசல்ல போடுங்க. உங்களை வச்சு வயக்காடு உழுதுட்டாலும் களை பறிச்சுட்டாலும் நாத்து கிளுக்கிளுன்னு வளர். நீ பேசி தொலையா. நீ பேசியா என்ன தெரிய? நீ என்ன பேச போற? எனக்கு எல்லாமே தெரியும். உனக்கு என்ன தெரியும்? எல்லாமே தெரியும். எல்லாம் தெரியும் ராதா, எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். என்ன பேசக்கூடாது? பேசுற விஷயத்தையே பேசணும். என்ன தெரியும்? இங்க எதுக்கு வந்திருக்கிய? ஏன் வந்திருக்கிய அப்படிங்கிற விஷயங்களை சொல்லுங்க. எல்லாமே தெரியுமா? எனக்கு எல்லாமே தெரியும், உனக்கு தெரியுமா? உத்தரசமங்கல வேலுச்சாமி வீடு எங்கன்னு இருக்கு சொல்லு. அப்புறம் எல்லாம் தெரியுமா? தேவையில்லாத கேட்காதையா, தேவைப்படுறத கேடு. இந்த இடம் என்ன இடம்? இந்த இடத்துக்கு உனக்கு சம்பந்த மாதிரியே தெரியலையே. இடம் பலா மேடை. இப்படி பேசினா சிரிக்கிறேன் பத்தியா? பழைய மேடை அந்த மேடையில இல்ல, வேலிமலை சாரல் அப்படிங்கிற இடம். அதே முன்னத்த முறை வாடகை கட்டி வச்சு கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அனைத்து உணர்ந்தவன் நான். அப்ப ஜாதகம் பாக்குறாளா? எல்லாம் தெரிஞ்சவன் எனக்கு. ஜாதகமா எல்லாம் தெரிஞ்சாலும் ஒரு ஆள் இருக்கேன். ஜாதகமா இவர் தான் செம்புரியாட்டு புழுக்க வாங்குறவர், கேரளாவுக்கு லோடு ஏத்துறவர். செம்புளையாட்டு புழுக்க வாங்குறவர் இவர் தானா? மொத்தமா ஏத்தி கொண்டு போய் பருத்தி பால் கொண்டு வர. ஏய் கழுத்துல அள்ளி போட்டு வந்திருக்கா செம்புளையாட்டு புழுக்கையா? அவே லூசுங்க. அப்படியா? மண்டல் மாத்திரை போடாம வந்துடுறேன். உங்களோட இருக்காப்ல எங்க அண்ணே? அப்படி சொல்லுங்க. எனக்கு கூட ஓரளவுக்கு தெரியாது, அவருக்கு நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் சொல்லுவார். முகரைய பார்த்தாவே என்னமோ மாதிரி தெரியுது, இதுல தெரியற மாதிரி தெரியுது. கேள்விக்கு பதில் சொல்ற முகரைய பாரு, கேள்விக்கு பதில் சொல்ற முகரைய. தத்தியா கிளம்பிட்டாங்க.
சூப்பரா பேசுறீங்களே. டேய் உன்னே தானே வயிறாரு. என்னே தயிராரா? சரி வாங்க, நீங்க வாங்க. அவன்கிட்ட போய் என்ன பேச்சு? அவனுக்கு எதுவுமே தெரியாதுங்கிற விஷயத்த அவன் மூலமா தெரியும். எதுவும் தெரியாதுங்க, அப்படி தெரிஞ்சாலும் கோவப்படுவாரு. மிஸ்டர் கொலக்கட்ட மண்டை என்ன கோவப்படுவாரு? எந்த விஷயத்துல கோவப்படுவாரு? இப்ப நீ எதுக்குற வந்த? நீ எதுக்கு வந்த? நான் ஆடு மேய்க்க வந்த. ஏலாய் உன் முடிச்சிட்ட பேசலாய். ஆடு மேய்க்கிறதுக்கு வந்தியா? எல்லா விஷயமும் உங்க தம்பி சொன்னாரு, உங்களுக்கு எல்லாமே தெரியும். எனக்கு எதுவுமே தெரியாது. பாம்பூருக்கு வழி தெரியாமே நான் அங்கங்க கேட்டு கேட்டு வந்தேன். மண்ணாலானது தெரியும். உப்புகைக்குது அது ஊரமே கடல்ல சென்றது குந்தாடி போல. நான் எவ்வளவு புராணம் பேசிக்கிட்டு இருக்கேன், அங்க தடவிக்கிட்டு செம்புரி ஆடு வெள்ளாடு மூத்திரம் பெஞ்சா கடல் தண்ணி உப்பு கைக்குது. ஓடா கொங்கா பையமேனே. டேய் அது கிடையாது, நான் சொல்றேன். மூத்திரம் பேஞ்சு அங்க போய் கடல்ல கலந்ததுனால கடல் தண்ணி உப்பு கறிக்கலங்க. ஒரு டம்ளர் உப்பு ஒரு பொம்பளை உழவ வைக்கும் போது கீழே ஓடிவிட்டா, அது அப்படியே மழை தண்ணியில போய் உப்பு கச்சு. மகாபாரதம் ராமாயணம் ரெண்டு நிகழ்வு நடந்துச்சாலே. ஆமா, மகாபாரதத்துல நடந்த கடைசியில அர்ஜுனன் போட்ட பாணத்தினால கர்ணன் மூச்சை விட்ட, கர்ணன் இறந்து கிடந்தான். ஆனா இறப்பதற்கு ஆற்ற வைரமே அறுபதடி கம்பமே நீ வட்ட கொடை பிடிச்சு தக்காளி கிலோ 70 கர்ணக்கிழங்கு குழம்புல வச்சா நாக்கு அரிக்குது. அது அப்படி இல்லடா, இன்னைக்கு கோல்டு வின்னரை ஏத்திட்டாங்களே, கோல்டு வின்னர் 2 லிட்டர் 700. ஏய் உங்க கதை எப்படி இருக்குது? ஏய் ஏய் உங்க கதை எப்படி இருக்கு தெரியுமா? ரெண்டு பேர் கேதகார வீட்டுக்கு போயிட்டு கேதகார வீட்டுல பாவக்காய் கிடந்திருக்கு. அப்பதே இவ பாடினாலும் அக்காகாரி தங்கச்சிக்கிட்ட பந்தலில பாவக்கா பந்தலில பாவக்கா நாளா அக்காகாரி நாடகத்துக்கு வந்தியா கேதத்துக்கு வந்தியா? அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிய, அவன் பக்கத்துல இருந்த அழுதாளா? அது போகும்போது பாத்துக்குவோம், போகும்போது பாத்துக்கோம்னாலும் அவ இத தெரிஞ்சுக்கிட்டவன் வீட்டுக்காரு கேட்டாளா, இவளை ரெண்டு பேரும் கேதத்துக்கு வளடோ, இவளுக்கு இந்த பந்தல் எடுக்கிற பாவக்காய போட்டுதல போறாளே அப்படின்ட்டு அதை விதைக்கில்ல போட்டிருக்கேன், விதைக்கில்ல போட்டிருக்கேன். அவ உங்க கதை அந்த கதையா இருக்காடா? லட்சண முகர லட்சணத்தை பாரு. என்ன கேக்குறேன்? மகாபாரதத்துல நடந்த விஷயம் என்ன கேட்டீங்களா? ஆடா இதுக்கு பிறந்த வேலையா? ரெண்டு வேலை அரைகுறையா பிறந்த வேலையா? என்ன அரைகுறையா பேச? அரைகுறையா தான் பிறந்தா? நான் என்ன கேக்குறேன் கேள்வி.